ஹை, டுடே ரெக்டிஃபையர்னா நான் பார்ப்போம். ரெக்டிஃபையர் சர்க்கியூட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஏசி கரண்ட்டை டிசி கரண்ட்டை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ரெக்டிஃபையரில் ஆஃப் வே ரெக்டிஃபையர் அண்டு ஃபுல் வே ரெக்டிஃபையர்னா என்னென்னு பார்ப்போம். இப்போ ஆஃப் வே ரெக்டிஃபையர்னா என்னென்னு பார்ப்போம். ஆஃப் வே ரெக்டிஃபையரில் நம்ம ஒரு டயோடு மட்டும் யூஸ் பண்ணுறோம். இந்த டயோடு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒன்லி ஃபார்வர்ட் பயாஸை மட்டும் தான் கண்டெக்ட் பண்ணும். ஸோ ஃபார்வர்ட் பயாஸில் மட்டும் கண்டெக்ட் பண்ணோன்னா என்னென்னா, நம்மளுக்கு இன்புட் வந்து ப்ளூ கலர் வேவ், இங்கே பார்த்தீங்களா, இன்புட் வந்து ப்ளூ கலர் செல் வேவ், அவுட்புட் வந்து க்ரீன் கலர் வேவ், இன்புட் வந்து சைனோசைடல் வேவ் நம்ம அனுப்பும்போது, டயோடு வந்து ஃபார்வர்ட் பயாஸில் மட்டும் கண்டெக்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு அவுட்புட்டில் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் மட்டும்தான் அவுட்புட்டில் வருது, நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளை பிளாக் பண்ணுது. ஸோ கண்டினியூஸாக நம்மளுக்கு பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளை மட்டும்தான் நம்மளுக்கு அவுட்புட்டில் வருது. இதுதான் ஆஃப் வே ரெக்டிஃபையர் சர்க்கியூட்டோட பர்பஸ். இப்போ ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர்னா என்னென்னு பார்ப்போம். ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் சர்க்கியூட்டில் நம்ம ஃபோர் டயோடை யூஸ் பண்ணுறோம். இன்புட் வந்து நம்ம ப்ளூ கலர் சைனோசைடல் வேவ், அவுட்புட் வந்து அந்த க்ரீன் கலர் வேவ். இன்புட்டில் சைனோசைடல் வேவ் வந்து கொடுக்குறோம், அவுட்புட்டில் நம்மளுக்கு கண்டினியூஸாக பாசிட்டிவ் வேவ் மட்டும்தான் வருது. ஃபுல் வேவ் ரெக்டிஃபையரோட அட்வான்டேஜ் என்னன்னா, நம்மளுக்கு நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளை கூட கன்வெர்ட் பண்ணி பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளை மாற்றி கொடுத்துரும். இதான் நம்மளுக்கு ஃபுல் வே ரெக்டிஃபையரோட அட்வான்டேஜ். முன்னாடி நம்ம ஆஃப் வே ரெக்டிஃபையரில் என்ன பார்த்தோன்னா, ஸ்டாப் பண்ணிடுறோம். முன்னாடி நம்ம ஆஃப் வே ரெக்டிஃபையரில் என்ன பார்த்தோன்னா, பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளை மட்டும்தான் அலோவ் பண்ணும், நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளை வந்து பிளாக் பண்ணும். பட் இந்த சர்க்கியூட்டில் நம்ம எப்படி பார்க்குறோன்னா, பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளை அலோவ் பண்ணும், நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளை வந்து பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளை கன்வெர்ட் பண்ணி அனுப்போம். ஸோ நம்மளுக்கு பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது, எந்த விதமான கேப்பும் இருக்காது. பாருங்கள், ஒரு பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளும் இன்னொரு பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளுக்கும் ஆஃப் ரெக்டிஃபையரில் வந்து கேப் இருந்துச்சு. ஸோ இப்போ கண்டினியூஸாக பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்குது. இதுதான் ஃபுல் வே ரெக்டிஃபையரோட அட்வான்டேஜ். இதுவரைக்கும் நம்ம ரெக்டிஃபை எப்படி ஆகுதுன்னு பார்த்தோம். இப்போ ரெக்டிஃபையர் சர்க்கியூட்டை யூஸ் பண்ணி எப்படி ஏசி கரண்ட்டை டிசி கரண்ட்டை கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதில் வந்து ரெண்டு சர்க்கியூட்டும் நான் இருக்குது. ஆஃப் வே ரெக்டிஃபையர் சர்க்கியூட் இருக்குது, ஃபுல் வே ரெக்டிஃபையர் சர்க்கியூட் இருக்குது. இது வந்து சிங்கிள் டயோடு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஆஃப் வே ரெக்டிஃபையர் சர்க்கியூட்டு. இதில் ஃபோர் டயோடு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஃபுல் வே ரெக்டிஃபையர் சர்க்கியூட். நான் இப்போ சுவிட்ச் மூலமாக எதில் கனெக்ட் பண்ணியிருக்கேன்னா, ஆஃப் வே ரெக்டிஃபையர் சர்க்கியூட்டாக கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஆஃப் வே ரெக்டிஃபையர் சர்க்கியூட் செக் பண்ணி பார்ப்போம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி, ப்ளூ கலர் வேவ் வந்து இன்புட் சிக்னல், க்ரீன் கலர் வேவ் வந்து அவுட்புட் சிக்னல். ஸோ நம்மளுக்கு அவுட்புட்டில் எப்படி வேவ் வருதுன்னு பாருங்கள், ஒன்லி பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் மட்டும்தான் வருது, பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் மட்டும்தான் நம்ம கண்டிஷனாக வருது, நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் வந்து பிளாக் பண்ணுது. ஸோ இதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி, பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளை மட்டும்தான் தொடர்ந்து நம்மளுக்கு அவுட்புட்டில் கொடுத்துட்டே இருக்குது. ஸோ இப்போ ஃபில்டரை நம்ம ஆட் பண்ணுவோம். இப்போ ரெக்டிஃபை பண்ண போகிறோம், நம்ம ஃபில்டரை ஆட் பண்ணுவோம். ஃபில்டர் சர்க்கியூட் வந்து நம்ம கெப்பாசிட்டர் மூலமாக நம்ம ஃபில்டர் சர்க்கியூட்டை ஆட் பண்ணிப்போம். நான் ஃபில்டர் சர்க்கியூட்டை ஆன் பண்ண உடனே நம்மளுக்கு அவுட்புட் பாருங்கள், அவுட்புட் வந்து கொஞ்சம் கான்ஸ்டண்ட்டாகவே நம்மளுக்கு வருது. பட் இது கூட நம்மளுக்கு டிசியாக இன்னும் கன்வெர்ட் ஆகலை. இதுலேயும் டிசி பல்ஸ் செட்டிங் கொஞ்சம் பல்ஸ் இருக்கும். அது என்ன சொல்கிறோன்னா, நம்ம டிசி பல்ஸ்னு சொல்லுவோம். இதான் டிசி பல்ஸ் வேவ். இதை வந்து நம்ம ரெகுலேட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ரெகுலேட்டரை வந்து ஆட் பண்ணுவோம். இந்த டிசி பல்ஸை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ரெகுலேட்டர் ஆட் பண்ணுறோம். அது வந்து 7805 இல்லைனா அதிலே நம்ம என்ன ரெகுலேட்டர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து சென்னர் டேயோட வந்து நான் ரெகுலேட்டராக யூஸ் பண்ணியிருக்கேன். 20 வோல்ட் சென்னர் டேயோட வந்து நான் இங்கே ரெகுலேட்டராக யூஸ் பண்ணியிருக்கேன். ரெகுலேட்டர் ஆன் பண்ண உடனே நம்மளுக்கு அவுட்புட்டில் என்ன சேஞ்ச் ஆகுதுன்னு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்களா, நான் ரெகுலேட்டர் ஆன் பண்ண உடனே எனக்கு ரெகுலேட் ஆகி எனக்கு தேவையான வோல்ட்டை மட்டும் நம்மளுக்கு அவுட்புட்டில் கொடுக்குது. எனக்கு என்ன வோல்ட்டு வேணுமோ அது மட்டும்தான் நம்மளுக்கு அவுட்புட்டில் கொடுக்குது. ஸோ ஒரு ரெக்டிஃபையர், ஒரு வந்து ஏசி டு டிசி கன்வெர்டர்னாலே ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர், அடுத்து வந்து ரெக்டிஃபையர் சர்க்கியூட்டு, அடுத்து ஃபில்டரு, அடுத்து ரெகுலேட்டர், இது கன்ஃபார்ம் இருக்கும் ஏசி டு டிசி கன்வெர்டரில். இப்போ வந்து நம்ம ஃபுல் வே ரெக்டிஃபையர் என்னென்னு பார்ப்போம். பார்த்தீங்களா, ஃபுல் வே ரெக்டிஃபையர் சர்க்கியூட்டில் வந்து கண்டினியூஸாக நம்மளுக்கு பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் கண்டினியூஸாக நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இதெல்லாம் நம்ம ரெகுலேட்டர் ஆன் பண்ணுவோம். நான் ஃபில்டர் ஆட் பண்ணுவோம். ஃபில்டர் ரெகுலேட் பண்ண உடனே நம்ம ஃபில்டர் ஆட் பண்ணி அதை வந்து டிசி பல்ஸ் வேவ் தான் நம்ம மாற்றுவோம்.
பார்த்திங்களா, நான் வந்து ஃபில்டர் ஆட் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா கண்டினியூஸாக நம்மளுக்கு டிசி வேவ் வருதா. இன்னும் இது டிசி வேவ் ஆகலை, நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது டிசி பல்சட்டிங் வேவாகவே இருக்குது. இதை இன்னும் நம்ம ரெகுலேட் பண்ணி டிசி வேவாக மாற்றணும். ஸோ நம்ம ரெகுலேட்டர் ஆட் பண்ணுறோம். ரெகுலேட்டர் ஆன் பண்ண உடனே பாருங்கள், நம்மளுக்கு தேவையான வோல்ட்டுக்கு ரெகுலேட் பண்ணியிருக்கு. ஸோ நான் இங்கே செனட்டையோட வச்சு 20 வோல்ட்டுக்கு ரெகுலேட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு அவுட்புட்டில் 20 வோல்ட் வருது. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போயும் நான் சொல்லிக்கிறேன், ஒரு ரெக்டிஃபையர் சர்க்கியூட்னாலே, ஏசி டு டிசி கன்வெர்ட்னாலே, ஒரு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர், ரெக்டிஃபையர் சர்க்கியூட்டு அண்டு ஃபில்டர் அண்டு ரெகுலேட்டர் இது கன்ஃபார்ம் இருக்கும். எந்த ஒரு ஏசி டு டிசி கன்வெர்ட்னாலும் இந்த 4 ஸ்டெப் வந்து கன்ஃபார்ம் இருக்கும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க.